வெல்கம் பேக் டு சேனல் இது பிளாக் டவுன் தமிழ். நம்ம லாஸ்ட் டைம் போயிருந்தோம் அந்த எலும்போட்டி இலை வந்து எடுக்கிறதுக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு அங்கே கிடைக்கல. இப்போ வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். நம்ம நட்பு கூட திருமலை வந்திருக்காரு, மற்ற இவர் தான் நம்ம வழியில் வச்சு கூட்டு போறாரு. நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. இந்த முறை பார்த்து அவங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் போடுறப்ப கிட்ட போய் போடலாம். தண்ணி கீழே போது பாருங்க. தண்ணி நல்லா போகுது இப்போ. இங்கெல்லாம் இது எங்கே இருந்து வர தண்ணியா? இது இது ரொம்ப லாங்கில் வருது, பல கிலோமீட்டர். அப்படிக்காவா? ஓஹோ, அப்படிக்கா வந்து வரதுனா எந்த ஊர்லேருந்து வரும்? கிட்டத்தட்ட அந்த ஓ அணுப்புலேருந்து வரதா? கனெக்ஷன் பாருங்க, நிறைய போய் தண்ணி பாருங்க. பல செக் டேம்லாம் தாண்டி வருது தண்ணி. எலும்பொட்டி மூலிகை. இது வந்து ஒரு மூலிகை தாவரம். இது எந்த நாட்டில் தான் விளையுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாய்வான், இந்தியா, ஜப்பான், மலேசியா, பசிபிக் தீவுகள், பிலிப்பைன்ஸ், இலங்கை, தாய்லாந்து, சீனா மற்றும் வியட்நாமில் வந்து இது வந்து விளையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி எப்போவுமே பச்சையாகவே இருக்குமா. இது 6-9 அடி உயரம் வரலையும் வளரக்கூடியது. இது வந்து 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 2.5 சென்டிமீட்டர் நீளம் வரலையும் இருக்கும். இதில் வந்து அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. இந்த எலும்பொட்டி மூலிகை செடியில் வந்து பார்த்திங்கனாக்கா கால்சியம் அதிகமாக இருக்குன்றதுனால நம்மளுக்கு இந்த கால்சியம் டிஃபிஷியன்சியெல்லாம் வர ப்ராப்ளம்ஸ், அது இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனாக்கா, சப்போஸ் எலும்பு உடஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா, இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த எலும்புலாம் கூடிரும் அப்படின்றதுனால இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இது காலங்காலமாக பயன்படுத்திட்டு வராங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாது, இதோட இலைகளை வந்து நீங்கள் பறித்து கையில் வச்சு சும்மா அழுத்துனீங்கனாக்கா பிசு பிசுன்னு வந்துடும். ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எலும்பொட்டி இலை எப்படி இருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு வீடியோவில் மேக்ஸிமம் வந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த செடி கொடி பற்றியோ இல்லை சீத்த மருத்துவத்தை பற்றியோ யாருக்கும் நிறைய தெரிய மாட்டேங்குது. அதுவும் இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரோம். ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு அம்மியில் அரைச்சி அதை அப்படியே பாலில் வந்து கலக்கி குடிச்சிட்டாங்கனாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலலாம். இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பூக்கள் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது, ஆனால் சிலது வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விதைகள் இருக்கும். விதைகள் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இருக்கும், கருப்பாக இருக்கும், காஞ்சிச்சும் கருப்பாக இருக்கும், மற்ற நேரங்களில் இருந்தால் பச்சை கலரில் இருக்கும். அதாவது எலும்பு உடஞ்ச இடத்துல வெளியே வச்சு வந்து கட்டினாலே வந்து அந்த எலும்பு வந்து ரொம்ப சீக்கிரம் கூடிடுமா, 2-3 மாதத்துலேயே வந்து கூடிடும். 6 மாதம் 1 வருஷம் ஆகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2-3 மாதங்கள் சில வாரங்கள்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா சரியாயிடும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமும் கூட. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த இலையை பற்றி விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த இலைகள் வந்து உங்களுக்கு வேணும், இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நான் உங்களுக்கு இதை பற்றின காண்டாக்ட் சார்கிட்டனா வாங்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இப்போ எலும்பொட்டி இலையை வந்து பார்த்தோம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக அதில் தேங்க வர எத்திட்டார் இவர். அது வந்து அந்த இலை சாப்பிட்றதுக்காக எங்களுக்கு. ஐயோ நன்றி. ஒரு சின்ன தண்ணி ஓட போகுது, காட்ட மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தானா அந்த இலை வீடியோவை காமிச்சிட்டேன் பாருங்க. இல்லை இல்லை இங்கே. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.